கழுதை எப்படி கணைக்கும் இப்ப கத்துக்க பாப்போம். பட்ல வாயில துப்பி இருக்கல இப்ப கத்த சொல்லியா? மகேஸ்வரி இருக்கல்ல, அவ என்ன லவ் பண்ண மாட்டேன். ஒன்னாவது குடுறா, என்ன இப்படி பண்ற மச்சான்? உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் யாசிக்காதான் சரியா? அடுத்த போட்டியாளர் மகேஸ்வரி உட்காரு. தனியாக எடுத்த புச்சாரி சகல வாசகல சோவ பாருங்க அதுல ராமரன்னும் கலக்கிறாருங்க. பாட்டு பாடுவர் ராமரண்ணங்க, அவருக்கு எப்போதுமே சுத்த என்னங்க, சிக்கலக்க மூட்டு கேமுங்க, அது பண்ணும் போது பாடி காட்டுங்க. கொண்டு வச்சு நமக்கு விளையாடிட்டு அப்புறம் கொண்டுக்கோ. Let's welcome the guest. ஹலோ, ஹாய், ஹலோ. மூணாவது ஊதுபத்தியும் உருகுது இப்ப எல்லாம்.
ஜோடி சச்சியா இப்பவே காலு கையில உழுதாத்த வாருக்கு போட்டு பைடல் கொண்டு பதறி போன நானு தரிசகலாம் இங்களை போய் உட்கார சொல்ல நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் உங்களுக்கான பேசுல போய் அப்படியே ஐக்கியமா இருங்க நான்கு சிறப்பான ஆங்கர்ஸ் வந்திருக்காங்க அதுல மகேஸ்வரி மாகப்பா உங்களுக்கான முதல் கேள்வி கழுதை எப்படி கணக்கும் மகேஸ்வரி என்ன என்ன கழுதுக்கு என்ன கழுது எப்படி கணக்கும்னா கழுதுக்கு வலிப்பு இந்த மாதிரி இருக்கு என்ன அப்படியா மாகாப்பா ரெண்டாவது என்ன கழுத மாதிரி கத்துனா காக்கா மாதிரி கத்துறப்பா எப்ப கழுத மினி பஸ் போயிட்டு இருக்கு முன்னாடி தெரியல ஓயாம கேட்டா துப்பாம என்ன பண்ணு பூஜா கமான் என்ன ஆக போதோ இல்ல மாதிரியான ஒரு கழுதை நான் இதுவரை பார்த்ததில்லை கமான் கமான் உன்னால முடியும் யூ கேன் என்னமா வேணும் பேசி வச்சு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க ராமரு எல்லாரையும் வாந்தி எடுக்க வைக்கிறியா கொண்டு இதுக்கு யார் காரணம் இதுக்கு யார் காரணம் எனக்கு ஒரு உண்மை நினைச்சா இதெல்லாம் குப்பு கட்ட கழுதையா ஒரே ஒரு டைம் கரெக்டா கத்துமா இப்ப என் பங்காளி மாகாப்பா கத்துவோம் கத்து கரெக்டா அடிச்சு ரஷ்யா கழுது அப்படிதான் ஹாங்காங் ஹாங்காங் கழுது எப்படி கத்தும் போது ரஷ்யா இருக்க கழுது நீங்க யாரும் தமிழ்நாட்டு கழுத மாதிரி கத்துறீங்க இப்ப கத்துமா Winner is Mageshwari. ஓகே அடுத்த கேள்வி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்யணும் அந்த டயலாக் யார் சொல்றது அப்படியே அதே செய்யல மகேஸ்வரி ஃபர்ஸ்ட் மாகாப்பா செகண்ட் மூணு நாலு மகேஸ்வரி அடுத்ததாக மாகாப்பா வந்தோடனே ஒரு கால் விழுந்தாரா இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ண மாகாப்பாக்கு ஜோர ஒருத்தர கைதுட்டீங்க அடுத்ததாக பூஜா என்னது என்ன பார் மாதிரி
எந்த புவி பிளாக்மெயில் பண்ணாம இருக்க கூடாது. பாதியை குடிச்சுட்டு கடைசி சொல்லுது இல்லம்மா. ஆனா இரியா நீ சொல்லுதா என்னம்மா பிரச்சனை உனக்கு, வேற ஏதாவது ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளம்? ஓகே ரைட் சூப்பர். இப்போ இந்த நாலு பேத்துல யாரு சரியா சொன்னது என்பதை கரெக்டா சொன்னது யாரு அப்படி என்றால் சில்பா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணி பிளான் பண்ணி பண்ணணும். வாய் மூடி பேசவும்ல உங்களுக்கான இறுதி கேள்வி, அதனால உறுதியா பதில் சொல்லுங்க. ரெடியா? உங்களுக்கு இப்போ ஊசி போட போறாங்க. அந்த ஊசி போடும் போது என்ன ரியாக்ஷன் இருக்குமோ அந்த ரியாக்ஷனை கொடுங்க பாப்போம். முதல் ஊசி போட்டது மகேஸ்வரிக்கு தான். என்னம்மாங்களே, அடுத்த ஆள் போயிடலாம். இப்ப அடுத்ததாக பரிசரை அமைக்கிறது. இந்த கேள்வி மட்டும் இல்லாம இந்த வாயை மூடி பேசவும்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி அதுவும் ரெண்டு கேள்விக்கு சரியா பதில் சொன்ன மாகா பாய் ஒரு பாட்டை எடுத்து விடுங்க பாப்போம். இதை தீவில கலக்கிறாரு ஆங்கர் ஹீரோ மக்கப்பா அண்ணன் போல விஜய் டிவில வரலடா யாரோ கஷ்டப்பட்டு ஆங்கர் ஆகி வந்தாரு உள்ள அண்ணனுக்கு போடணும் மாலை அண்ணனுக்கு போடணும் மாலை விஜய் டிவில கலக்கிறாரு ஆங்கர் ஹீரோ மக்கப்பா அண்ணன் போல விஜய் டிவில வரலடா யாரோ வழங்கும் சகல வெர்சஸ் ரகல பவர்ட் பாய் காளி மார்க் பவண்டோ. இந்த தனிச்சுவை நமது சோசியல் மீடியா பார்ட்னர் ஹலோ கோபசனட் பை சக்கி மசாலா. இது அன்பின் சுவையான அடையாளம் மேட் இன் இட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மற்றும் ஹேயர் பாட்டம் பவுண்டட் ரெஃப்ரிஜிரேட்டர். நம்ம இந்த சுற்றுக்காக இப்ப படுத்து கிடக்குறாங்களே, படுத்து கிடக்காங்களே. இந்த ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னா, பேர் என்ன? கடுப்பேத்துறாங்க மைலா. கடுப்பேத்துறாங்க மைலா.
மித்ரார் மைலா நாம என்ன பண்ண போறோம் அப்படியே ஜிகிலிகா பண்ண போறோம் ஜிகிலிகா சிங்கிலிப்பா பிலாப்பி பண்ண போறோம் எஸ் அவர்காக அதற்காக நான்கு குல்ஃபிகள் வாங்க மைலா கேர்ள்ஸ் ரெடி பா முதல் போட்டியாளர் யார் யார் ஃபர்ஸ்ட் சில்பா சில்பா எல்லாம் சில்பாவை சுத்தி போங்க ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு அப்படிங்கறத சொல்லுவாப்ல அத நீங்க பாடணும் அதுக்கு அப்புறம் நான் சொல்லும்போது அந்த பிள்ளை டிஸ்டர்ப பண்ண ஆரம்பிப்பாங்க ரெடி அப்படி விடாத அதான் பாயிண்ட் சூப்பரா பண்ணாங்க சில்பா ஜோரா கேட்டுங்க வெரி குட் ஓகே அடுத்த போட்டியாளர் போட்டியாளர் பூஜா கோ 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 சீக்கிரம் ஓடுங்கல அந்த முதல் பிள்ளை நானும் ஹெல்ப் பண்ணலாமா இங்க இருந்து பூஜா கரானகே அவங்களுக்கான பாட்டு என்ன பாட்டு முடியும் ரெடி ஸ்டார்ட் அண்ணா கேட்டி சிஸ்டர் நல்லா காக்க நல்லா நட் மேல் யா கம் ஆன் யா கம் ஆன் ஆல் தி அண்ட் இந்த சுட்டினுடைய சுட்டினுடைய ஆளர் ஆர்னா மகேஸ்வரி சொன்னாலே பயமா இருக்கு ஓன் டார்லிங்காக ஏன் டார்லிங்காக என்ன பாட்டு பாட என்ன பாடல் என்றார் வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இதுதான் பாடல் இந்த பாட்டை நீங்க எப்படி பாடுறீங்கறத பார்க்கலாம் அவர் பாடுற மாதிரி ஃபீல் இல்லாம ஓகே நல்ல ஒரு அழகா பாடுங்க ரெடி ஸ்டார்ட் வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா தாண்டி வருவாயா நினைச்சேன் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற பங்காளி அப்படிங்கறதுனால அவருக்கு வித்தியாசமாக ஒரு விஷயத்தை செய்ய போறோம்
வேற நாட்டிலிருந்து இரண்டு பெண்கள், இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு வெளி நாடுகள்ல இருந்து நம்ம இதுக்காக இறக்குமதி செய்திருக்கிறோம். ஏமா அந்த புள்ள, ஏமா வீட்டுக்கு போங்கம்மா. எனக்காக நீங்க வந்து ஃபாரின்ல இருந்து கேர்ள்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கீங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். என்ன நீங்க நேர்ல பார்த்தா என்ன சந்தோஷப்படுவீங்க? ஓ அம்மா. மூன்று பெண்கள் தான் நீங்க ஜிகிலிகா பண்ண போறீங்க. அப்படி பிடிச்சுக்கோங்க, அப்பதான் வசதியா இருக்கும். சூப்பர். இதுதான் நீ எனக்கு பேங்காக்ல இருந்து எட்டு வந்த ஸ்பெஷல். இப்போ நம்ம வந்திருக்கிற கண்டெஸ்டன்ட்ல ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில யார் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ராமர் ஒரு சைடு உட்காந்துருவான். பாத்து உட்காருமா? ஏய் ஆமா பாரே பண்ணு. ரெடி 3 2 1 ஸ்டார்ட். இறந்திடவா நீ திறந்தாய் அன்பே நீ சீக்கிரம் ஆரம்பிக்கியா? ஒரு சாட்சி இழுக்கு இல்ல. இந்த குண்டு பல்ப் மாட்டும் போது தவறி கீழே சவுண்ட் கேட்க தெரியுமா? ஓகே சூப்பர். நாலு பேருமே ஜிஜிலிகா ஜிகிலிகா ரவுண்ட ரொம்ப அழகா விளையாண்டாங்க. அதுல ரெண்டு பேர் ரொம்ப சிறப்பா பண்ணது யாரு அப்படின்னா சில்பா அண்ட் மாகாபா. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் இறங்கி வாங்க. வெல்கம் பேக் டு தி
இது பிருத்திவி பெர்ஃபெக்ட் ஃபிட் இன்னர் வேர் வழங்கும் சகல வெர்சஸ் ரகல பவர்ட் பை காளிமார்க் பவண்டோ. இந்த தனிச்சுவை நமது சோசியல் மீடியா பார்ட்னர் ஹலோ கோ பிரசன்ட் பை சக்தி மசாலா. இது அன்பின் சுவையான அடையாளம் மீட் இன் இட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மற்றும் ஹேர் பாட்டம் மவுண்டட் ரெஃப்ரிஜிரேட்டர். ரைட், இப்ப இந்த நாலு பேரும் ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இந்த ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னா பேஸ்மெண்ட் வீக்கே. முதல் போட்டியாளர் வந்து களம் இறங்க போறது யார் அப்படின்னா சில்பா. நம்ம தமிழ் படங்கள் இருக்கு இல்லையா, அதை நாங்க ஆங்கிலப்படுத்தி சொல்லுவோம். அதனுடைய உண்மையான தமிழ் பட பேர் என்ன அப்படிங்கறத சும்மா டக்கு டக்கு சொல்றீங்க. Your time starts now. Now. தேயிலு தேயிலு பால் ஸ்கை ஸ்டைல் ஓ வானம் ஹண்ட் ப்ளே அம்மா லோச்சிங்கா ஹவான் டப் ஹண்ட் ப்ளே கேக்கவே இல்ல. ஆ ரைட், எஸ்டர்டே டுடே டுமாரோ நேற்று இன்று நாளை லேடிஸ் ஒன்லி மகளிர் மட்டும் ப்ளே கிரவுண்ட். அவ்வளவு கெட்டியா பிடிச்சிருக்காங்க. தெரியாது ஹிஸ்டரி வெற்றி ஹிஸ்டரி ஹிஸ்டரி வெற்றி கண்ணு கண்ணு துப்பாக்கி 6 to 60 ஆறு முதல் 60 வரை ஆறு டைம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் எந்திரி ஜம்ப் பண்ணி உட்காரு சீக்கிரம். ஓகே, மாட்டு பக்கத்துல வந்து நில்லுமா? ஏ பாத்துமா கரெக்டா சொல்லிருக்கிறது. ஆறு பதில் சரியா சொல்லிருக்காங்க. குட் 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 சூப்பர் சில்பா, தேங்க்யூ. அடுத்த போட்டியாளர் யார் என்றால் யார் என்றால் பூஜா. பூஜா ரெடி? ஓகே, நம்ம இப்ப கேக்குறது என்னன்னா உங்களுக்காக என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரை உலகில அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி இல்ல அக்கா தங்கச்சி அப்படிங்கிற உறவுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேரை நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அம்பிகா, நடிகை அம்பிகா. மறந்துட்டாங்களா? மறந்துட்டேன்னா சொல்லாம இரு, அடுத்த கேளு. நடிகர் சூர்யா. கார்த்திக். ஆ இது மட்டும் நல்லா தெரியுமே. வெங்கட் பிரபு. பிரேம் ஜி. ஆ சேம் ரவி. ராஜா. ராஜா. ராஜா அப்பா கீழே விழுந்துச்சையா ஏ ரோஜா உட்காரு. ஆ அப்படி உட்காரு ராஜா. இன்னைக்கு பூரா வாங்கி வாங்கி ஒழுகுது ஏ இளைய ராஜா. சொல்லுங்க செல்வராகவன் கமலஹாசன் அவர்கள். கமலஹாசன் அவர்கள் நினைக்கிறீங்க You think correct. You think correct. Kitting. Yaranging. Hey, maadu yaranga. Yaranga ura. ராமரை எல்லாரும் லவ் பண்றீங்க. இப்ப இங்க மகேஸ்வரி ஐ லவ் யூன்றீங்க, இங்க பூஜா ஐ மிஸ் யூன்றீங்க. ஆமா, இவருக்கு ரொம்ப இல்ல இல்ல உண்மையா லவ் பண்றது வந்து மகேஸ்வரி தான். உண்மையா லவ் பண்றேன். சும்மா சும்மா பேசிட்டு இருந்தார் மாமா. ஏன் தப்பா பேசுறீங்க? அப்படி எல்லாம் இல்லடா டார்லிங். டேய் ஓகே டார்லிங். ஓகே டா. தேங்க் யூ டா.
அடுத்து நம்ம கூப்பிட போறது யாரு அப்படின்னா, மாகாப்பா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரெடி, மாகாப்பாக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன ஆபரேஷன் பண்ண போறோம், என்ன அடிக்குமா? கோவில் மணி அடிக்கிறேன். சரவெடி கப்பலுடைய சீக்கிரம் கரெக்டா சொன்னது. சூப்பர், ஏழு கரெக்டா சொல்லிக்கிறீங்க. இதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, மகத்து மாதிரி அப்படியே பேசுவாப்ல மாகாப்பா. ஆமா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் தானே தலைமை அப்படியே சிம்பு மாதிரி அத்து அசலா பேசுவாப்ல. இல்ல இல்ல இல்ல, சும்மா இருப்பா நீ, பேசுவப்பா உனக்கே தெரியாது. இங்க மூணு பிள்ளைய வேற இருக்கு, ரெடி பேசுங்க. அந்த மகேஸ்வரி இருக்கால, அவ என்ன லவ் பண்ண மாட்டாரு? டேய் மச்சான், அது ஏன் ஆளு மச்சி? மஞ்ச மகேஸ்வரி இல்ல மாமா, சிகப்பு மகேஸ்வரி. ரெண்டாவது தெருல இருக்கால, அவளோ சொல்றது அது ஆண்ட்ரூஸோட ஆளுடா. இத ஒண்ணாவது குட்ரா, என்னடா இப்படி பண்ற? இந்த பேர் மச்சான், உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் யாசிக்காதான், சரியா? போ, பேசி பேசி பிரிச்சிட்டீங்களடா. அடுத்த போட்டியாளர், இறுதி போட்டியாளர், உறுதியான போட்டியாளர் யாரு அப்படின்னா, மகேஸ்வரி. உட்காரு. சரி மாமா. ஆமா, நான் எதுக்கு இருக்கேன், நீ உட்காரு. அது சொன்னா நீ போக கூடாது. சரி மாமா. இந்த ஒரு வார்த்தை போதும் மகேஸ்வரிக்கு பதிலாக என் தானே தலைமை சகல. நீ வந்து அங்க போயிடலாம், நம்ம இடத்துக்கு போயிடலாம். என்ன போற, நீ அங்க போயா? வெற்றி அடைஞ்சிட்டு இந்த வில்லன் கிட்ட இருந்து கூட்டி போங்க மாமா. அதுல ராமராயாவுடைய கேர்ள் ஃபிரண்ட் வந்து நீங்க நைட்டி போட்டதுனால அவங்களால ஏற முடியாது. அதுக்கு பதில் ஐயா தூக்கி கட்டி கொண்டு குதிரை மேல ஏற போகிறான். ஆடுவான் விருத்தனம் அந்த மாதிரி, எப்படி ஆடுறான் பாரு. டார்லிங்,
உங்களுக்கு வந்து ஒரு சில படத்துல நம்ம படத்துல நடிக்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா, ஆமா இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு க்ளூ கொடுப்போம். அந்த க்ளூவை வச்சு அந்த இயக்குநர்கள் யாரு அப்படிங்கறத டக்கு டக்குன்னு சொல்ல போறீங்க. அதெல்லாம் சூப்பரா சொல்லுவாங்க, சூப்பரா சொல்லுவாப்ல. ரெடி ஸ்டார்ட். பிரம்மாண்டம் சங்கர். என் இனிய தமிழ் மக்களே. பாரதி ராஜா. மஞ்சள் புடவை. மஞ்சள் புடவை தெரியல. மிருகங்களுக்கு ஆடை. என்னையா சொல்றீங்க? ஏய் அனிமல்ஸ் இருக்குல்லையா? ஏய் மாமா, காப்பாத்திக்கோங்க மாமா. அவமானத்தையே காப்பாத்த முடியாம இருக்கான். ஏய் மிருகங்களுக்கு ஆடையை கொடுத்தவர் யாரியா? சரி விடு, அடுத்தது சொல்றேன். ராமநாராயணன். ஊர் பெயர். ஊர் பெயர் மதுரை. அப்படி வாயா, ஒரு ஒரு வார்த்தையா பேசுவாரியா? படம் எப்படியாவது பார்த்தோம்டா ஒரே சீன்ல வந்துட்டு போயிருவாரு இந்த படத்துல. ஒரு சீன்ல சூப்பரியா சூப்பரியா சூப்பரியா. மஞ்ச புடவை மட்டும் சொல்லி சீக்கிரம் முடிய போகுது, டைம் முடிய போகுது. எட்டு ஆன்சர் சரியா சொல்லி இருக்கிறாரு ராமரே. பேஸ்மெண்ட் வீக் வெல்கம் பேக் டு தி ஷோ. இது பிருத்வி பெர்ஃபெக்ட் ஃபிட் இன்னர்வேர் வழங்கும் சகல வெர்சஸ் ராகல, பவர்ட் பை காளி மார்க் பவண்டோ. இந்த தனிச்சுவை நமது. சோசியல் மீடியா பார்ட்னர் ஹலோ, கோ பிரசிடன்ட் பை சக்தி மசாலா, இது அன்பின் சுவையான அடையாளம், மீட் இன் இட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மற்றும் ஹேர் பாட்டம் மவுண்டட் ரெஃப்ரிஜரேட்டர். ஆஹா, சிறப்பாக விளையாடிக்கிறீங்க மூணு ரவுண்டு. அதில் வந்து இந்த ரவுண்டு போகிறதுக்கு முன்பாக ஒரு நம்ம எபிசோடில் சிறந்த காஸ்ட்யூம் டிசைனர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்க போகிறோம். டாஸ்க் கொடுக்க போகிறோம். மகேஸ்வரி, உங்களுக்கு உண்டான பொருட்கள் இங்கே இருக்கு. உங்களுக்கு உண்டான மேல் மாடல் ஒருத்தர் இருக்காரு. ஓகே, பயங்கரமா இருக்காரு. நீங்க கிளப்புங்க. மாமா இடுப்பு மாமா, ரொம்ப கெமிஸ்ட்ரி நல்லா. ஆமா நல்லா இருக்கு கெமிஸ்ட்ரி, நல்ல கெமிஸ்ட்ரி. பிரவுசர் தானடா போட பிரச்சனை அந்தாலக்கு. மகேஸ்வர் பண்ணாலும் உண்மையிலேயே அவங்க நல்ல ஒரு காஸ்டியூம் டிசைனர். அவங்க இந்த சூழ்நிலையில இறுதி சுற்றுக்கு வந்தவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அதுல யார் அப்படின்னா மாகாப்பா அண்ட் சில்பா. இந்த இறுதி சுற்றோட பேர் என்ன அப்படின்னா மம்மி. மம்மி சுற்றுக்கு முதல்ல வந்து விளையாடி வின் பண்ணுவேன் அப்படி நம்பிக்கையோட வரவங்க யார் அப்படின்னா சில்பா. போயாதுக்கு வந்துடுறது. ஒரு
ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறோம். ஒரு கேள்வி கேட்போம். ஐந்து பதில் நீங்க சொல்ல போறீங்க. பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஓகே ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நவ் உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கான கேள்வி. ஐந்து திருக்குறள் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த திருக்குறள் எது வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்த திருக்குறள் சொல்லுங்க எது வேணாலும். தெரியாது. வெரி குட். அப்ப கையை மூடி அப்படியே வைங்க. கையை மூடி அப்படியே வைங்க. கையை வைங்க. ஏதாவது கமான் ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அகர முதல்ல அகர முதல்ல ஓகே பாதி சொல்லுங்க. பாதி சொல்லுங்க. நீங்க பாதி சொல்லுங்க. நான் பாதி. நீங்களே முழுசா சொல்லுங்க. அகர முகர எழுத்தெல்லாம் அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உள்ளது. அடுத்து துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாய ஆடாம நில்லு. எல்லாம் விழுந்துடும். அப்புறம் அவ்வளவு எனக்கு தெரியாது கைஸ். கமான் தெரியாது. திருக்குறள் தெரியல. நல்ல விஷயம். நல்ல முயற்சி பண்ணீங்க. எத்தனை சொன்னாங்க? அது சொல்லி கொடுத்து அதை சொன்னாங்க. ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டாங்க. குட். இப்ப அடுத்து இதற்கு சவாலாக போட்டி போட்டு தயாராக விளையாடி நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு வராப்ல மா காப்பா. மாகாப்புக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லலாம். கேள்வி ஸ்டார்ட் நவ். நவ் சில பல ஊர்கள் இருக்கும். சில பல ஊர்கள் ஊர்கள் சில பல ஊர்கள் அது சென்னைக்குள்ள இருக்கிற ஒரு பகுதியா இருக்கலாம் இல்ல வெளியே இருக்கலாம். ஆனா முடியறது பேட்டை அப்படின்னு முடியணும். சென்னைக்குள்ளேட்டை மன்னாரப்பேட்டை முதலியார்பேட்டை முத்தியால்பேட்டை இதுல பாதி சூப்பர் ஸ்டாரோட பேட்டை மன்னாரப்பேட்டை கண்ணம்மா பேட்டை ராமர்பேட்டை ஊர் ஊராக தெருத்தெருவாக சுற்றி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கும் மாகாப்பா அவர்கள் பேட்டையை ரொம்ப பக்குவமா சொன்னா அதுவும் பத்து பேட்டைய பக்காவா சொல்லியிருக்காப்ப. சகல விசஸ் ரகலல மகேஸ்வரி ஷில்பா பூஜா அண்ட் மாகாப்பா நாலு பேரும் செம்மையா விளாண்டாங்க. இருந்தாலும் அதுல ஒரு வெற்றியாளர் அப்படின்னு பார்த்தோம்னா மாகாப்பா கடைசி ரவுண்ட்ல பட்டையை கிளப்பிட்டாப்ல. பட்டையை சொல்லி பட்டையை கிளப்பினாப்ல. பத்து பேட்டைகளை சொல்லி பட்டையை கிளப்பிட்டாப்ல. அவருக்கு மீட் அண்ட் ஈட் வழங்கக்கூடிய 5000 ரூபீஸ் வர்த் கிஃப்ட் வவுச்சர் எல்லாரும் சேர்ந்து கொடுங்கப்பா. சேர்ந்து நீங்க மூணு பேரும் சேர்ந்து பாட்டி 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 பாட்டி.